Welcome back to the my channel. In the video la nama paaka poradhu enna abindha paathina nama Shabana superana oru post potturukanga. So andha post la avanga enna sollirukanga enna vishayam appdi solli paakanuma indha video skip pannaama paathu therinjikonga. Adhukku munadi neenga indha channel la marakama subscribe pannikonga kodave bell icon irukodhu click pannikonga. Ippa vaanga nama indha video ku polam. Chambarthi serial appdi sonnale nama ellarkume nyabagam vara persons appdina nama Karthikeyan Shabu danga. Yena andha alavukku nama Karthikeyan Shabu makkaloda manasla oru neengada edutha pidichirukanga oru superana pair appdi solittu avangaloda manasla vandu edam pidichirukanga. Appdi irukkumbodhu paathina nama Karthikeyan Shabu rendu perume sollitaanga opena naanga rendu perum vandu nalla oru friends danga அப்படின் சொல்லிட்டாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம ஷபு இப்போ ஆரியன் அப்படின்றவரை வந்து இப்போ வந்து லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்க போறாங்க கூடிய சீக்கிரமே. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ கிட்ட வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போதைக்கு நம்ம கார்த்திக் ப்ரோ பாத்தீங்கன்னா யாரோட மனசுலயே யார் இருப்பாங்க, எந்த டைமிங்ல யாரோட மனசுல யாருக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்றதே தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தரை மட்டும்தான் அவங்களோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை கண்டிப்பா அவங்களோட லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ யாரோட லைஃப்ல யார் வேணாலும் லைஃப் பார்ட்னராக ஆக முடியாது. ஆனால் லைஃப் பார்ட்னராக வர வர ஒருத்தங்களை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து ஷபு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது கூட ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷபு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சூப்பரான நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் தான், ஒரு பிக்சர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு பூ கொடுத்துட்டு ஒருத்தங்க வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இன்விடேஷனில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுக்கு பூ கொடுக்குற மாதிரி அவங்க வந்து வாங்குற மாதிரியும் ஸோ அந்த மாதிரி பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை கூட ஒரு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சமாதானத்தின் ஒரு இடமாக இருங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு போஸ்ட் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்கள கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து சண்டை போடுவீங்க. ஆனால் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக வந்து அதிக நேரம் நீங்கள் கொடுக்காதீங்க. ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு பிரிவை தான் ஏற்படுத்தும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட சண்டை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சைடு தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பண்ண பாருங்கள் அப்படின்ற மாதிரி இப்போது சூப்பரான ஒரு போஸ்ட் வந்து நம்ம ஷபோக்கா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் பார்த்துட்டு அவங்களோ அவங்கவுங்க கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணி வராங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.